ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி ஊற வச்சு முந்திரி தேங்காயெல்லாம் அரைச்சி கேஷ்யூ அப்பம் பண்ண போகிறோம். வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு கப் பச்சரிசி நல்லா கழுவி 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். எந்த கப்பில் பச்சரிசி அளந்தமோ அதே கப்பில் 1.25 கப் அளவு சர்க்கரை, 1/2 கப் அளவு முந்திரி, 2-3 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய், 4 ஏலக்காய், இதெல்லாம் அரைக்கிறதுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்து நல்லா தண்ணி விட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி விட்டு மறுபடியும் ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இருக்கட்டும், ஒரு 1.5 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை, தேங்காய், முந்திரி, ஏலக்காய் எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நல்லா, இங்கே பாருங்கள், மையா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு, அரிசியை பார்க்கலாம். பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி ரொம்ப கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் நல்லா மையா அரைச்சிக்கணும். இப்போ இது கூடவே முதல்ல அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை தேங்காய் எல்லாம், அதையும் இது கூட மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து எல்லாத்தையும் நல்லா நைஸாக ஒரு தடவை பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். பாருங்கள் இப்போ நல்லா அப்பம் ஊற்றுற பதத்துக்கு இருக்குது பாருங்கள், நல்லா நைஸாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ பணியாரக்கல் போட்டிருக்கேன், அதில் எண்ணெய் விட்டுக்கலாம் இல்லை நெய் விட்டுக்கலாம், எது வேணால் உங்கள் சௌரியம். கல் காஞ்ச உடனே எண்ணெயோ நெய்யோ விட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு ஒரு குடிலையாக மாவு எடுத்து அப்படியே மெதுவாக விட வேண்டியது, அவ்வளோதான். இந்த அப்பத்தை பணியாரக்கல்ல ஊற்றாமல் வாணலியில் எண்ணெய் விட்டு அப்படியே நேராக ஊற்றியும் பொறிச்சு எடுக்கலாம். எல்லாத்துலேயும் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். எல்லாத்தையும் இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போடலாம். பாருங்கள் ஒன்று கூட கல்லில் மாவு ஒட்டவே இல்லை, எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கமும் இன்னொரு 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இருக்கட்டும், இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையான நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி கேஷ்யூ அப்பம் ரெடி ஆயிருச்சு. சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வர்ற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக கேஷ்யூ போட்டு அப்பம் செஞ்சு வைங்க, 5 நிமிஷத்தில் பிளேட் காலியாயிரும். முந்திரியும் தேங்காயும் போட்டு அரைச்சிருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த அப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.